லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத் துறையில் பணியாற்றி வந்த சவுக்கு சங்கர் அரசு ஆவணங்களை கசிய விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 2008 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதால் இதுவரையில் அரசு அவருக்கு மாதம் ₹40,000 ஊதியமாக வழங்கி வந்தது. சவுக்கு சங்கரை அரசு பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கி லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான நோட்டீஸை பெற சவுக்கு சங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத் துறையில் பணியாற்றி வந்த சவுக்கு சங்கர் அரசு ஆவணங்களை கசியவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 2008 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் சவுக்கு ஆன்லைன் எனும் இணையதளம் தொடங்கி அரசிற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் மக்களிடையே பிரபலமான அவர் சமீப காலங்களில் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளித்து வந்தார். அதில் அரசு மற்றும் நீதித்துறைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் நீதிமன்றங்கள் குறித்து அவர் பேசிய கருத்துக்களில் அடிப்படையில் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு 6 சிறை தண்டனை வழங்கியது உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. அதனைத் தொடர்ந்து கடலூர் மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சிறையில் உள்ள சவுக்கு சங்கருக்கு பணிநீக்கம் செய்வதற்கான ஷோகேஸ் நோட்டீஸை வழங்கினர். இந்த நோட்டீஸை சிறை அதிகாரியுடன் சேர்ந்து சவுக்கு சங்கருக்கு வழங்க சென்றபோது அவர் அதனை வாங்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் அந்த நோட்டீஸ் அவர் அடைக்கப்பட்டிருக்கும் சிறையின் அரைவாசலில் ஒட்டப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி சவுக்கு சங்கருக்கு முதற்கட்டமாக ஷோகேஸ் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்படுவார்.